டப்பாவில் என்னங்க வச்சுருக்கீங்க? சஸ்பென்ஸ். அப்படியா? கெஸ் பண்ண முடியுமா? தெரியலையே. இந்த ரெண்டு டப்பாவுக்குள்ளே ரெண்டு ஐட்டம் இருக்குது. சரி, ஒரே ஐட்டம் தான் ரெண்டு டப்பாவில் இருக்குது. ம், அப்படியா? கண்டுபிடிக்க முடியுமா? ஒவ்வொரு மணி இல்லாமா? இது ரெட் ரெட்டாக தெரியுது. ம், நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. சீக்கிரம் என்ன சொல்லுங்கள், சாப்பிடும் போல் இருக்குது. பார்த்துடலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2 மினிட்ஸ் யோகா சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் பெயிண்டிங் நடக்கிறதுனால சாப்பாடு செய்ய முடியாமல் போய் பாடி ஹீட் அதிகமானதுனால ஹீட்டை குறைக்கலான்னு, ஹீட்டுக்கு ஹீட்டு என்ன சொல்கிறது, மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ்ங்கிற மாதிரி ஹீட்டு ஹீட் அதிக சிக்கனை வாங்கிட்டோம். ஏன்னா சிக்கன் ஹீட்டு தானே ப்ராய்லரு, அதனால் சிக்கன் பிரியாணி. இது வந்து குழந்தை கடை பிரியாணி, கோயம்புத்தூரில் ஃபேமஸான கடை. அவங்க கடையில் சிக்கன் பிரியாணி ரேட் வந்து 110 ரூபா தான். கோயம்புத்தூர் கம்பெனிக்கான வச்சுருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த கடை. கொஞ்ச நேரத்தில் தீர்ந்துடும், அந்த அளவுக்கு பெரிய கடை. அந்த கடையோட ஆரஸ்புரம் கடை தான் இந்த கடை, குழந்தை பிரியாணி கடை. இந்த கடையில் சிக்கன் வந்து என்னால் 2 சிக்கன் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணி இதை மட்டும் போட முடியுமா, கிரில் சிக்கன் முடிஞ்சிட்டு போட்டு சாய்பாபா காலையில் ஹேங்கவுட் கடையில் கிரில் சிக்கன். அந்த கடையில் கிரில் சிக்கன் வந்து உண்மையிலேயே மற்ற கடை மாதிரி கிடையாது, செமையாக பண்ணுறாங்க அவங்க. அது ரெண்டு தான் பண்ணுறாங்க போல தெரியுது, நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டு சும்மா சொல்ல கூட தான் அவங்க ஒரு என்ன ஒரு இது வந்து 500 ருபீஸ் வாங்குறாங்க ஒரு கிரில் சிக்கன் வந்து, செம்மையாக இருக்குது. அப்படியே என்ன சொல்கிறது, நல்லா அந்த மசாலா உள்ளே இறங்கி நம்ம முன்னாடி செஞ்சு கொடுக்குறாங்க. மற்ற கடையை விட கோயம்புத்தூரில் எந்த கடையில் வாங்கினாலும் சரி, மற்ற எல்லா கடையோட ஹேங் அவுட்டில் வந்து கிரில் சிக்கன் வந்து வேறு லெவல். இதுக்கு வந்து அந்த மயனிஸ் கொடுக்குறாங்க, மயனிஸா மயனிஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் இந்த மின்ட் க்ரீன் அந்த இது கொடுக்குறாங்க. அதில் டிப் பண்ணி பார்த்தா சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. பீஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. கிரில் சிக்கன் சும்மா நல்லா சாப்பிட்லாம், ரொம்ப ஹார்டெல்லாம் கிடையாது, நல்லாவே சாப்பிட்லாம். இந்த குழந்தை கடை பிரியாணி சொல்ல வேணால் ரெண்டும் சூப்பர். குழந்தை கடை பிரியாணியும் ஹேங் அவுட் கிரில் சிக்கனும் சும்மா சொல்லக்கூடாது, ரெண்டுமே சூப்பர், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு 2 பீஸ் வந்து சாப்பிடுங்கப்பா, அந்த கிரேவியான ஊற்றி சாப்பிடுங்க. சிக்கன் பிரியாணி கிரேவி அருமையாக இருக்குது. ரைத்தா வைக்கிறீங்களா? சரி, வைங்க வைங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குப்பா, பார்த்து சாப்பிடுங்க. ஓகே ஓகே, நல்லா சாப்பிடுங்க, கொச்சு பிடிப்பு சாப்பிடுங்க. ம்